ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, பேசி பேசி இன்னைக்கு ஆசைப்படுற பெண்ணை உங்க வழிக்கு வர வைக்கிறது தான் இன்னைக்கு நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு 4 டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட், நீங்க அப்பாவியாவே இருக்கணும் அந்த பொண்ணு. பல பெண்களுக்கு திறமைசாலியாக தான் பிடிக்கும், ஆனால் இந்த விஷயத்துல திறமைசாலி முக்கியம் இல்லை நண்பர்களே. நமக்கு வந்து அப்பாவியா இருந்தால் தான் பின்னாடி பிரச்சனை வராதுன்னு அவங்களுக்கு தோணும். அதனால இந்த விஷயத்துல அப்பாவிங்களா தான் நம்புவாங்க. அதனால எப்பயும் அப்பாவித்தனமாவே நடிங்க, நீங்க திறமைசாலியா இருந்தாலையும். அடுத்தது, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்காதவங்களை பத்தி நீங்க அவங்க கிட்ட தப்பு தப்பாவே பேசணும். அவங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட நீங்க நெருக்கமா இருக்கக்கூடாது, தள்ளியே இருக்கணும். அவங்க கிட்ட எப்பயும் சண்டை போடுற மாதிரியே இருக்கணும். அவங்கள பத்தி இவங்க கிட்ட என்னென்ன இல்லையே இல்லாத பிள்ளாதெல்லாம் சொல்லுங்க. அதுதான் உங்களை அவங்களுக்கு அவங்க கூட நெருக்கமாக்கும். நெருக்கமானா உங்களுக்கு விஷயத்தில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பேசினாலும் நீங்கள் ரசிக்கணும் அவங்கள. அவங்க உங்களுக்கு சிரிப்பே வரலை அப்படின்னாலும் நீங்கள் சிரிக்கணும் அந்த இடத்துல. அவங்கள ரசிக்கும் போது அவங்களையும் சேர்த்து ரசிக்கணும். அதுதான் இதில் மேட்ரு, தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நாலாவது, நீங்கள் அவங்க கிட்ட பேசும்போது கம்பல்சரி அவங்க அங்கங்களை ஃபுல்லாக நீங்கள் ரசிக்கணும். நீங்கள் ரசிக்கிறது அவங்களுக்கு தெரியணும். அது தெரியறது தான் ஃபஸ்ட் விஷயம். ஏன்னா அதுதான் உங்களை வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆசைப்படுறீங்கன்றது தெரிய வைக்கும். அதனால் ரசிக்கணும், அவங்களுக்கு தெரியாத மாதிரி ரசிக்கணும். ஏன்னா நீங்கள் வெளியில் ஒரு இடத்துல ரசிக்கிறீங்கன்றது வேற ஆளுங்க பார்த்தாங்கன்னா தப்பாக நினைக்குவான்றது அவங்களோட மனசில் ஒரு இது தாக்கத்தை உண்டாகும். அதனால ரசிக்கணும், அவங்களுக்கு தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி ரசிக்கணும். அதுதான் அவங்களும் எதிர்பார்க்குவாங்க, அதுதான் முக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான், 4 டிப்ஸ் தான், பார்த்துக்கோங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்துங்க, பக்கமே ஒரு பெல் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதனா நாங்கள் தப்பு பண்ணியிருந்தாக்க கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.